கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 146:2 வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். ஆமே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது என்ற பக்தன் தான் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை மட்டும் நான் துதிப்பேன் என்று தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார். தாவீதுனாலே எல்லோருக்கும் தெரியும், துதிக்கிற ஒரு தேவ மனிதன்னு அப்படிதானே. அதனால தான் என்னவோ தெரியல, தாவீது ராஜாவை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்களும் கர்த்தரை அனுதினமும் மனதார சொல்லி துதிங்கள். நம்ம இன்றைக்கி ஜீவனோடு இருப்பதே ஆண்டவருடைய கிருபை தான். ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றதே ஆண்டவருடைய கிருபை தான். ஒவ்வொரு நாளும் நம்ம வேலை செய்ய பலன் கொடுப்பதும் ஆண்டவருடைய கிருபை தான். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனையோ பேர் துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம இன்றைக்கு நல்லா நன்றாக இருக்கிறோன்னா அது தேவ கிருபை தான். அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் துதிக்கிறதுனாலையும் அநேக நன்மைகளே நாம் பெற்றுக்கொள்வோம். சாலமோன் ராஜா துதித்தது நன்மையை பெற்றுக்கொண்டான். யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு போவதற்கு முன்னாலே துதிக்கிறதுனால அந்த யுத்தம் கர்த்தரே யுத்தம் பண்ணினார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் பாடி துதிக்கும் போது என்ன அற்புதம் நடந்தது! சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டது. இப்பயும் நீங்கள் துதிங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளும் உடைக்கப்படும். அமேன்.